வணக்கம். பொதுவா நம்ம பேச்சு யார்கிட்ட செல்லுபடி ஆகுமோ அவங்க கிட்ட எல்லாம் நல்லா வாய் பேசுவோம். யார்கிட்ட நம்ம பேச்சு எடுபடாதோ அங்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருப்போம். அப்படி நம்ம வாய் ஜாலத்தை காட்டுற ஒரு இடம் சாலையோர வியாபாரிகள். பூக்கட்டுறம்மா, கீரைக்காரம்மா, இளநீர் வெட்டுறவங்க இவங்க கிட்ட எல்லாம் அடிச்சு பேசுவோம். ஆனா ஷோரூமுக்கு போனா ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. குறைச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்கே நமக்கு அசிங்கமா இருக்கும், வாயை மூடிட்டு வந்துருவோம். சாலையோர வியாபாரிகளுக்கு அது வாழ்வாதாரம், அவங்க கிட்ட பேரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சாலையோர வியாபாரி என்கிட்ட பேரும் பேசி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கதை? அந்த கதையைத்தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஜெயா மாறன் யூடியூப் சேனல்ல மொழி சொல்லும் வழி. சந்திரன் அப்படிங்கிறவரு ஒரு நாள் காய்கறி வாங்குறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாரு. போற வழியில சாலையோரத்துல ஒரு தள்ளுவண்டிக்காரர் காய்கறி வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்தாரு. அந்த தள்ளுவண்டிக்காரர் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ் வாங்கலையோ அப்படின்லாம் விற்காம, என்கிட்ட காய்கறி வாங்கினா சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறத விட அஞ்சு நன்மைகள் இருக்கு, என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வந்து காய்கறி வாங்குங்க, காய்கறி வாங்குங்கன்னு கூவி கூவி வித்தாரு. சந்திரனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, இவர் வித்தியாசமா என்னமோ கூவி விற்கிறாரு அப்படின்னு அந்த தள்ளுவண்டி அப்படியே ஒரு நோட்டை விட்டார். அந்த தள்ளுவண்டிக்காரருக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அவர் பக்கத்துல ஒரு 6-7 வயசுல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். அவன் தான் கேஷியர் போல, பணத்தெல்லாம் டப்பால வாங்கி அவன் தான் போட்டுட்டு இருந்தான். அந்த தள்ளுவண்டியில இவர் வாங்க வேண்டிய காய்கறிகள் எல்லாமே இருந்துச்சு. சரி, இவர் வேற ஏதோ அஞ்சு நன்மைகள் இருக்குன்னு சொல்றாரு, அது என்னன்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இவர்கிட்டயே வாங்கிட்டு வீட்டுல போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கணும்னு சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு முடிவு பண்ணி இவர்கிட்ட வந்து, கத்திரிக்காய் 1/2 கிலோ, தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 2 கிலோ, கேரட்டு 1/2 கிலோ போடுப்பா அப்படின்னு சொல்லி போட சொன்னார். அவரும் காய்கறியை போட்டார். அப்ப கேட்டார், என்னமோ அஞ்சு நன்மை இருக்கு, அஞ்சு நன்மை இருக்குன்னு சொன்னி, அது என்ன அப்படின்னு கேட்டாரு. அப்போ அந்த தள்ளுவண்டிக்காரர் சொன்னாரு, முதல் நன்மை, நீங்க வாங்குற காய்கறிக்கான பணத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், என்கிட்ட ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னாரு. சரிதான், நல்ல விவரமான ஆள் தான். சரி, ரெண்டாவது நன்மை என்ன? இந்த காய்கறிகளை எல்லாம் இலவசமா நானே பை கொடுத்து அதுல போட்டு தந்துருவேன். ஆனா நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு பைக்கு குறைஞ்சது 5 ரூபாய் கொடுக்கணும், அதுலயும் அவங்க விளம்பரத்தை போட்டு கொடுப்பாங்க அப்படின்னாரு. ஓ சரி சரி. மூணாவது நன்மை என்ன? அது நீங்க எப்பவுமே செய்யறது தானே, 100 ரூபாய் நாங்க விலை சொன்னோம்னா நீங்க 80 ரூபாய்க்கு கேட்பீங்க, நாங்களும் பரவாயில்லன்னு கொடுத்துருவோம். ஏன்னா எங்களுக்கு இது வயிற்று பொழப்பு, வாழ்வாதாரம். ஆனா சூப்பர் மார்க்கெட்காரங்களுக்கு அது ஒரு வியாபாரம், மொத்தத்துல உங்களுக்கு 20 ரூபாய் லாபம். இது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சந்திரனுக்கு இன்னும் ஆர்வம் ஆயிருச்சு. நாலாவது நன்மை என்னன்னு கேட்டாரு. அப்போ அந்த தள்ளுவண்டிக்காரர் சொன்னாரு, நான் விற்கிற காய்கறி எல்லாம் பக்கத்து ஊர்களில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக வாங்கிட்டு வந்து புதுசாக அப்படியே விற்கிறேன். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற காய்கறி எல்லாம் எங்கேயோ விளையுது, அதை பதப்படுத்துகிறாங்க, அது காஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ மருந்துகளை அடிக்கிறாங்க, இது உங்க உடம்புக்கு நல்லது தானே, இதுதான் நாலாவது நன்மை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காய்கறி எல்லாத்தையும் பையில போட்டு கொடுத்தாரு. சந்திரன் அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு, அஞ்சாவது நன்மை என்னன்னு சொல்ல விட்டுட்டியே அப்படின்னு கேட்டாரு. இவங்க என்னுடைய மனைவி, இவங்களுக்கு 2 கிட்னியுமே வேலை செய்யல, நீங்க பேரம் பேசாம வாங்கும் போது அதுல கிடைக்கிற லாபத்தை இவங்களுடைய மருத்துவ செலவுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன், சொல்ல போனா இதுவும் ஒரு சேரிட்டி தான் சார் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னப்பவே அவர் கண்ணுல கண்ணீர் வந்தது, சந்திரனுக்கும் தான். இந்த கதையை ஒளி பரவட்டும் அப்படிங்கிற மின்னிதழில் தான் நான் படித்தேன். சாலையோர வியாபாரிகளை கடந்து போகும்போதும், அவங்க கிட்ட பேரம் பேசும்போதும், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய எந்த சிந்தனையும் நமக்கு வர்றதே இல்லை. நாம் ஏதோ சாமர்த்தியமாக செஞ்சுட்டதாத்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அன்னியன் படத்தில் வர்ற வசனம் மாதிரி, 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5-5 பைசாவாக திருடினா பெரிய தப்புங்கிறது எவ்வளோ உண்மையோ, அதே மாதிரி 8 கோடி பேர் 8 கோடி தடவை சாலையோர வியாபாரிகள் கிட்ட பேரம் பேசாம வாங்கினா அவங்க வாழ்க்கை முன்னேறுங்கிறதும் உண்மை. இப்படி நாம பெருசா மெனக்கெடாமையே போற போக்கிலேயே நிறைய நன்மைகளை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறதத்தான் திருமந்திரமும் சொல்லுது. பெரிய பெரிய பூஜை பண்ணி படையெல்லாம் போட்டு கடவுளை கும்பிடணும்னு அவசியம் இல்லை, ஒரே ஒரு இலைய வச்சு கும்பிட்டா போதும். நடந்து போயிட்டு இருக்கிறப்போ தெருவில் இருக்கிற பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தா போதும். நாம சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிட்டா போதும். நம்மளால ஓடி ஓடி உதவி செய்ய முடியாட்டாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு இதுவும் கடந்து போகும்னு ஒரு நல்ல வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. பாட்டு பாப்போமா? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, மனிதம் மலையளவு தேவையில்லை, கடுகளவு போதும். நன்றி.